ஹலோ ஆல், சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இது ட்ரெண்டிங்காக முக்கியமான காரணம் எல்சியூ, அதாவது லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ். சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா என்ன, எல்சியூனா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாம். சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவாக மூவி எடுக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்களுக்குன்னு கற்பனையாக ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் அவங்களுக்கு பிடித்தமான கேரக்டர்ஸை பயன்படுத்தி ஒரு கதைக்களத்தை உருவாக்குவாங்க. அப்படி உருவாகிற பல கதைக்களங்களை கடைசியில் ஒரே படத்தில் கொண்டு இணைப்பாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பல்வேறு கதைக்களங்கள் கொண்ட பல்வேறு படங்கள், இந்த பல்வேறு கதைக்களங்களையும் பல்வேறு படங்களையும் இணைக்கிற மாதிரி ஒரே கதைக்களத்தையும் ஒரே படத்தையும் கொடுக்கறது தான் சினிமாட்டிக். இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டு முத முதல்ல எங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1970களில் மார்வல் டிசி காமிக்ஸில் பல டேரக்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆகி அதில் உள்ள கேரக்டர்ஸ்களை மட்டும் எடுத்து பல்வேறு கதைக்களங்களை அமைக்கிறாங்க. இந்த பல்வேறு கதைக்களங்களும் கடைசியில் ஒரே கதைக்களமாக மாறுறப்போ சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. அன்றைய காலகட்டங்களில் இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டு பெரிய லெவலில் தமிழ் ஆடியன்ஸ் ரீச் ஆகுது முக்கிய காரணமே சோஷியல் மீடியா. ஆமாங்க, அப்போலாம் சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்ற கான்செப்ட் ரொம்பவே ட்ரெண்டாகி பல பேர் பற்றியில் ரீச் ஆகிருக்கும். ஹாலிவுட்ல எடுக்கப்பட்ட மார்வல் டிசி படங்களுக்கு உலகளவில் பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க. அந்த படங்கள் எல்லாம் சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ஆடியன்ஸையும் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற படங்களாக இருந்துச்சு. இப்படி ஹாலிவுட்ல மட்டும் இல்லைங்க, உலகத்தரத்துக்கு சினிமா கொடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் நம்ம இந்தியன் சினிமாலையும் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சங்கர், பிரசாந்த், நீல், ராஜமௌலி, இப்போ ரீசெண்டாக நம்ம லோகேஷ் கனகராஜ். நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அறிமுகப்படுத்தின எல்சியூன்ற கான்செப்ட் இப்போ ட்ரெண்டாகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே நிறைய தமிழ் டேரக்டர்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற கான்செப்டை அவங்களோட படங்களில் ரெஃபரன்ஸாக வச்சிருக்காங்க. டேரக்டர் தியாகராஜா குமாரராஜா எடுத்த ஆரண்யகாண்டம் அப்படின்ற மூவியோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸை அவரோட இன்னொரு படமான சூப்பர் டிலக்ஸில் வச்சிருப்பார். ஆரண்யகாண்டம் மூவியில் வில்லனாக நடிச்சது ஜாக்கி ஷெராஃப். இவருக்கு இந்த படத்தில் சிங்கப்பெருமாள் அப்படின்ற பேரை கொடுத்துருப்பாங்க. இவர் படத்தோட கிளைமேக்ஸில் இறந்துருப்பார். இவரோட கண்ணீரஞ்சலி போஸ்டரில் இன்னொரு படமான சூப்பர் டிலக்ஸில் ரெண்டு சீன்ஸில் காமிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு சீனையும் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாலிவுட் சினிமாலையும் இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற கான்செப்டை வச்சு ஸ்பைஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சல்மான் கான் நடித்த டைகர், ரித்திக் ரோஷன் நடித்த வார், இந்த ரெண்டு படங்களையும் ஷாருக்கான் நடித்த பதான் படத்தோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது இந்தியன் சினிமாலேயே ஒரு ஸ்பை சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்கிச்சுருந்தாங்க சொல்லணும். இந்த லிஸ்ட்டில் நம்ம டேரக்டர் பிரசாந்த் நீலும் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. KGF 1-2 படங்களை இயக்கி இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்க வச்சவர் தான் டேரக்டர் பிரசாந்த் நீல். அவர் இப்போ பிரபாசை வச்சு எடுத்துகிட்டு இருக்க படம் தான் சலார். இந்த சலார் படமும் KGF யூனிவர்ஸ்க்குள்ளே வரப்போகுது அப்படின்ற டாக்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் போயிட்டுருக்கு. வருதா இல்லையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாலிவுட்ல எடுக்கப்பட்ட பதானா இருக்கட்டும், வாரா இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கூட ஒரு காரணமாக இருக்கலாங்க. KGF 1-2 நம்ம சொல்லவே வேணாம், வசூல் ரீதியாகவும் சரி ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகிற விதமாக இருந்தாலும் சரி உலகளவில் மிகப்பெரிய ஹிட் அடிச்சு இருந்தாங்க சொல்லணும். இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணமே எல்சியு தாங்க. அதை பற்றி தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். எல்சியு, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இதுவரைக்கும் 4 படங்கள் கொடுத்துருக்காரு. மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம். இந்த 4 படங்களில் 2 படங்கள் எல்சியுக்குள்ளே வருது, அதாவது கைதியும் விக்ரமும். இந்த 2 படங்களுமே ட்ரக் சம்மந்தப்பட்ட படங்கள் தான். ட்ரக் மாஃபியா, ட்ரக்னால ஏற்படுற பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே தன்னோட படங்களில் வரிசையாக சொல்லிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ். இப்போ லோகேஷ் கனகராஜ் எப்படி அவருக்குன்னு ஒரு தனி சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்கினார் அப்படின்னா, ட்ரக்ஸு, ட்ரக்ஸ் மாஃபியா, இதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸ், இது சம்மந்தப்பட்ட கதைக்களம், இப்படி தனித்தனியாக அவருக்குன்னு கதைக்களங்களை உருவாக்கி கடைசியில் ஒரே கதைக்களத்தில் எல்லா கேரக்டர்ஸையும் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த வகையில் இவர் விக்ரம் கிளைமேக்ஸில் கைதியில் நடித்த கார்த்திகை அறிமுகப்படுத்துகிறார். தூக்கி எடுத்த கைதி படமும் மிகப்பெரிய கிடைச்சிது. அதுக்கப்புறம் மாஸ்டர், அதுக்கப்புறம் விக்ரம். விக்ரமில் கேரக்டர் ஆர்டிஸ்டில் ஆரம்பித்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, விஷுவல்ஸு, சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்னு ஒட்டுமொத்த படத்தையுமே ஹாலிவுட் தரத்தில் கொடுத்துருப்பாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். விக்ரமோட வெற்றிக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இருக்கிற படம் தான் லியோ. இப்போது லியோ எல்சிக்குள்ளே வருமா இல்லையா அப்படின்ற கேள்வி நிறைய பேர்த்துக்குள்ளே இருக்குது. லியோ கண்டிப்பாக ஒரு எல்சியூ கண்ட்ரோலில் படம் தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ தூரம் ஃபெமிலியர் ஆனதுக்கு காரணமே இந்த எல்சியூ தான். அப்படி இருக்கப்போ தன்னோட படங்களில் எல்சியூங்கிற கண்டென்ட்டை கண்டிப்பாக வைக்காமல் இருக்க மாட்டார். இப்போது ரீசெண்டாக லியோ மூவி டீமில் இருந்து கிளிம்ஸ் ஆஃப் ஆண்டனி தாஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம சஜித்தோட லுக்கு ரொம்ப மாசாகவும் கிளாஸாகவும் இருந்துச்சு. மொத்தத்தில் கிளிம்ஸே ரொம்ப மாசிவாக இருந்துச்சு. வர August 15 அர்ஜுனோட பர்த்டே அன்னைக்கும் ஏதாவது லியோ அப்டேட் வருதா இல்லையானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.